ஜிம் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் அதிகாரம் பதினைந்து பிறன் இல் விளையாமை நூற்று நாற்பத்தைந்தாவது குரட்பாக பற்றி நாம் சிந்திக்கிருக்கின்றோம் எளிதென இல்லிரப்பான் எய்தும் எஞ்ஞான் விழியாது நிற்கும் பழி எளிதென இல்லிரப்பான் எய்தும் ும் விழியாது நிற்கும் பழி எளிது அடுத்தவன் மனைவியை அடைவது எளிது என்று நினைக்கிறான் ஒருவன் அப்படி நினைப்பதற்கு காரணம் என்ன எளிதான் மிக எளிதான் அவளை அடைவது அதற்கு என்ன காரணமாக இருக்கும் இவனுடைய வீட்டில் அவள் வேலைக்காரியாக இருந்திருக்க வேண்டும் இவன் கொடுக்கிற பணத்திலே அவள் வாழ்க்கை நடத்தக்கூடியவளாக இருக்க வேண்டும் அல்லது இவனுடைய உடல் அழகை பார்த்து அவள் ரசிக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும் அல்லது இவனுக்கு அஞ்சு அஞ்சு வாழ்பவளாக இருக்க வேண்டும் இவனை விட்டால் நமக்கு வேறு கதி இல்லை இவனால் தான் நாம் வாழ்கிறோம் இவனுக்கு நாம் அடிமை இவனிடத்திலே அடிமையாக வேலை செய்தே ஆக வேண்டும் என்று நினைக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவளை அடைவது எளிது மிக எளிமையாக எந்தவித சிக்கலும் இல்லாமல் இவளை அடையலாம் என்று அவன் தீர்மானம் செய்வான் இப்படிப்பட்ட ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்பவர்கள் வாழ்பவளை அடைய முடியும் பண வசதி இல்லாத ஏழையை அடை எளிதாக அடைய முடியும் என்று ஒருவர் நினைக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு தாழ்ந்த நிலையிலே ஏழ்மை நிலையிலே ஒரு பெண் இருந்தால் வலிமையற்ற நிலையிலே சொந்த பந்தம் இல்லாத ஒரு நிலையிலே இருந்தால் இவன் என்ன செய்வான் இவளை அடைவது எளிது என்று நினைப்பான் எளிது என இல் இறப்பான் அடுத்தவன் மனைவியை அடைய நினைக்கின்றவன் எய்தும் எஞ்ஞான்றும் எல்லா காலத்திலும் வாழ்நாள் முழுவதும் எப்பொழுதும் எந்த நேரமும் எந்த எத்தனை ஆண்டுகளானாலும் அவனுக்கு இந்த உலகத்தில் கெட்ட பெயர் இருக்குமே ஒழிய பழிவு இருக்குமே ஒழிய இவனை எல்லோரும் பழித்து பேசுவார்களே ஒழிய யாரும் புகழ்ந்து பாரமா புகழ்ந்து பேச மாட்டார்கள் பாராட்ட மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு இழிவான ஒரு வாழ்க்கைத்தான் அவள் வாழ முடியும் எளிது என நின் நினைத்து இவளை அடைவது எளிது என்று நினைத்து அவளை அடைய நினை நினைத்து எல்லா வழிகளையும் மேற்கொள்ளுது அப்படிப்பட்டவனுக்கு எப்பொழுதுமே அவன் வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு எந்த நல்ல பெயரும் கிடைக்காது அவனை யாருமே விரும்ப மாட்டார்கள் எல்லோரும் பழித்து பேசுவார்கள் இவன் இவ்வளோ பெரிய துரோகி அடுத்தவன் மனைவியை மிக எளிதாக அடைகிறான் அடைந்து அடை அடைகிறானே என்று எல்லோரும் பார்த்து பழித்து பேசுவார்கள் ஒரு உலகத்திலே ஒரு நிகழ்ச்சி நடந்தது ஒரு மன்னனுக்கு மனைவி அரசி மன்னனுடைய மனைவி ஒரு நன்றாக பாட்டு பாடக்கூடிய ஒரு இசை கலைஞன் அவன் மீது இவளுக்கு ஆசை வந்துவிட்டது எல்லா வசதியும் இருக்கிறது ஆனாலும் அவளுக்கு ஆசை நன்றாக பாட்டு பாடக்கூடிய ஒரு கலைஞன் மீது ஆசை வந்து விட்டது அவனை அடைவதற்காக இவளே அந்த கலைஞனிடத்தில் சென்று விட்டாள் ஆனால் என்ன ஆயிற்று அந்த கலைஞனுக்கு தொழுநோய் இருக்கிறது தொழுநோய் குஷ்டரோகம் மிக பயங்கரமான கொடிய நோய் இருக்கிறது அவனிடத்திலேயே அவள் பால் உணர்ச்சியிலே கட்டுப்பட்டு காம உணர்ச்சி இருவரும் புணர்ந்திருக்கின்ற பொழுதுதான் அவளுக்கு அது தெரிய வருகிறது அப்பொழுதுதான் நினைக்கிறாள் ஐயோ நம்முடைய மன்னனே இவ்வளோ மேலாயிற்றே ஆரோக்கியமாக இருந்தானே உடல் நலத்தோடு இப்படிப்பட்ட தொழுநோயாளியிடம் வந்து நாம் சிக்கி கொண்டோம் என்று கஷ்டப்பட்டாலாம் அப்படியெல்லாம் நடக்கிறது அதனாலே யாரும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அடுத்தவன் மனைவியை விரும்பக்கூடாது அடுத்தவளுடைய புருஷனை கணவனை விரும்பக்கூடாது இந்த சொல்வதுதான் இந்த குரட்பா ஒரு ஆண் மற்றவனுடைய மனைவியை விரும்பக்கூடாது ஒரு பெண் மற்ற ஒரு பெண்ணினுடைய கணவனை விரும்பக்கூடாது என்கின்ற ஒரு கருத்து இந்த குரட்பாவில் இருக்கின்றது எளிதானது செயல் என்று யாருமே அவளை அடைவது அவனை அடைவது எளிது என்று யாரும் எளிதென்று நினைத்துக்கொண்டு இப்படிப்பட்ட தீய செயல்களில் இறங்கக்கூடாது அதுவே நமக்கு ஆபத்தாக போய்விடும் நமக்கு இழுக்கை உண்டாக்கும் என்பதை அறிந்து இந்த குரட்பாவிலே அந்த கருத்தை உணர்ந்து யாரும் அதிகமான காம உணர்ச்சியில் ஈடுபடாமல் அளவோடு தன்னுடைய காம உணர்ச்சியை தன்னுடைய மனைவிடத்தில் மட்டும் காட்ட வேண்டும் என்பதை இந்த குரட்பா உணர்த்துகின்றது மீண்டும் நாளை சந்திப்போம்